வணக்கம். பிஜேபி இப்போ வந்து ஒரு நிறைய போஸ்ட் ஒட்டியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். சிஏஏனால் யாரோ ஒரு காரணத்தை சொல்லுங்கள், இந்தியன் குடிமகன், நம்ம நாட்டோட குடிமகனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்கள், 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம்னாங்க. அவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த போஸ்டரில் போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி என்ன பேசுகிறது நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்ககிட்ட, அப்புறம் நீங்களே யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்க, சிஏனால் எப்படி இந்தியா பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இந்த எக்ஸசைஸ் எங்கேருந்து வந்ததுன்னா அஸ்ஸாம்லேருந்து வந்தது. அஸ்ஸாம் வந்து இந்தியாவில் இருக்கா? சரி, இந்தியாவில் இருக்குது, ஞாபகப்படுத்திடுறேன். இந்த கலாச்சாரம் காப்பாற்றணுன்ட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அஸ்ஸாம்காரங்களும் தன்னோட கலாச்சாரத்தை காப்பாற்றணும், அவங்களுக்கு உரிமை இருக்குது. அஸ்ஸாமில் வந்து பங்களாதேஷ் பார்டர் ஒட்டி இருக்கிறனால பெங்காலிஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. அதில் முஸ்லீம் பெங்காலிஸும் இருக்காங்க, ஹிந்து பெங்காலிஸும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முஸ்லீமோ ஹிந்துவோ பிரச்சனை கிடையாது, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பெங்காலிஸ் எங்களுக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது, இவங்க பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அது அவங்களோட ஒரு கன்சர்னாக இருந்தது. அவங்க ரொம்ப நாளாக நீண்ட காலமாக போராடினாங்க. இந்த 2003 என்ஆர்சி சட்டம் வந்து வந்துருச்சு. இவங்க வந்து என்ஆர்சி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ஆர்சி வந்ததே இல்லை சொல்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன், அஸ்ஸாமில் என்ஆர்சி வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் என்ஆர்சி அங்கே அரசாங்கம் நடத்தியிருக்கு. இப்போ இந்த என்ஆர்சி சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் தான் இருக்குது, இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு அங்கம் தான். ஸோ கவர்மெண்ட் பண்ணிச்சோ கோர்ட் பண்ணிச்சோ அது பேச்சு இல்லை. ஆனால் என்ஆர்சி நடந்தது. என்ஆர்சி நடந்ததில் என்னாச்சுன்னா, 2 கோடி பெங்காலிஸ் வந்துட்டாங்க, 3 கோடி பெங்காலி வந்துட்டாங்கன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி பரவின விஷயத்தை வந்து டீபங்க் ஆகி 50 லட்சம் பேர் வந்தாங்க என்ஆர்சியில். தட் இஸ் இவங்க இல்லீகல், இவங்க நம்ம நாட்டோட குடிமகன் இல்லைன்ட்டு வந்துச்சு. அப்புறம் அது அப்படியே லிஸ்ட்டை குறைச்சி 19 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த 19 லட்சம் பேரில் 15 லட்சம் பேர் ஹிந்துவாக இருக்காங்க. இதில் தான் சிஏ வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை. சிஏ என்ன சொல்லுதுன்னா, நீ ஹிந்துவாக இருந்தனா, நீ கிறிஸ்டியனாக இருந்தனா, நீ சிக்காக இருந்தனா, நீ பௌத்தராக இருந்தனா, நீ ஜெயினாக இருந்தனா, நீ நாட்டுக்குள்ளே இருக்கலாம், உனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெடி அசாமில் வெடித்தது. இல்லை இவ்வளோ நாளாக நாங்கள் போராடினது அதுக்கு தான்டா, நீ இதை எப்படா சட்டத்தை மாத்திரன்ட்டு அவன் கேட்க. சிம்பிளான விஷயங்க, பெங்காலிஸ் அசாமுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களோட இது பொய்யும் கிடையாது. திரிபுராலையும் பெரிய போராட்டம் வெடித்தது. ஆனால் திரிபுரா வந்து கவர் பண்ணுறதில்ல, நார்த் ஈஸ்ட் மீடியா கவர் பண்ணுறதில்ல, அதனால் விட்டு போச்சு. திரிபுராவில் பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்கள் மாணிக் சர்க்கார் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாணிக் சர்க்கார் வந்து பெங்காலி. திரிபுரா ஆக்சுவலி இஸ் அ ட்ரைபல் ஏரியா. அந்த ட்ரைபல் ஏரியாவில் வந்து பெங்காலிஸ் உள்ளே வந்து 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 பங்களாதேஷ்காரங்க உள்ளே வந்து இவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ட்ரைபல் லோக்கல் பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சாங்க. தட் இஸ் 25-30% ஆகிட்டாங்க. இவங்க 70% ஆகிட்டாங்க. அதனால் ஒரு தாட்டியும் கேபினெட்டு, சீஃப் மினிஸ்டரு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்காலிஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த பயம், அந்த அச்சம் அஸ்ஸாமுக்கு வந்துருச்சு. அஸ்ஸாம் இந்தியாவோட ஒரு பிரஜைனா பிஜேபிக்காரங்க நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா சிஏஏ பாதிக்கப்படுது. சிஏனால் ஒரு பெரிய பாதிப்பு அஸ்ஸாமுக்கு இருக்குது. சரி, இப்போ நாடு முழுக்க எப்படி பாதிப்பு இருக்குது, இது கொஞ்சம் விசாரிச்சிடலாம், இது கொஞ்சம் பேசிடலாம். நாடு முழுக்க எப்படி பாதிப்பு இருக்குன்னா, சிஏஏ வந்து ஆக்ட் கொண்டு வரும்போது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து இடம் கொடுக்குறோம், ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பேசின வாய் சட்டம் வரும்போது அந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் வார்த்தையை எடுத்துட்டாங்க. அந்த ஆக்டை படிங்க ஒழுங்கா. ரஜினிகாந்த் ஐயா ஜக்கி கேட்குறாங்கல்ல, ஆக்டை படிச்சிங்களான்ட்டு. அதை படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும், ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் வார்த்தை எங்கேயுமே இல்லை. அப்போது இதில் சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்கள் அப்போ முஸ்லீம்ஸை நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க. நம்மளோட நாட்டோட மேப்லேருந்து முஸ்லீம்ஸை டைரெக்டாக டைரெக்டாக அடிக்கிறீங்க. நீங்கள் எந்த சட்டத்தையும் ஒரு மதத்த ரீதி ஆதாரத்தில் நீங்கள் கொண்டே வர முடியாது, வாய்ப்பே இல்லை. நீ உனக்கு ஹிந்து, அதனால் உனக்கு இது இந்த சலுகை கொடுக்குறேன், நீ ஜெயின் உனக்கு சலுகை கொடுக்குறேன், நீ முஸ்லீம் உனக்கு சலுகை கொடுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. தெளிவாயிடுங்க, இதில் தெளிவாயிடுங்க. இப்போது இந்த சிஏ வந்து அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அமித்ஷா வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அமித்ஷா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, என்ஆர்சி வரும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. எலெக்ஷன் மேடையில் மட்டும் இல்லை, என்ஆர்சி ஆல்ரெடி வந்துருச்சு அசாமில். வரவே இல்லை, வந்ததே இல்லை, ரூலே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 2003 இது ரூல் ஆகிடுச்சு, காங்கிரஸ் பீரியட் தான் கொண்டு வந்துச்சு சொல்லுவீங்க. ஆமாம், காங்கிரஸ் அயோக்கியம் தான், அதில் யார் வேணான்னாங்க.
அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நீ அதுக்கு மேலே படுபாவி அறிவுகனாக இருக்க, அத்தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. சரி, இப்போது இந்த இந்த சிஏஏ என்ஆர்சி இப்போ என்பிஆர் இன்னொன்று வந்துருச்சு, என்பிஆர் கொண்டு வரும், என்பிஆருக்கு என்ஆர்சிக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. என்பிஆர் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்பிஆர் என்ன சொல்லுதுன்னா, டவுட்ஃபுல் சிட்டிசன் ரைட் கொடுக்குது. ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு கூட, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து சர்வே எடுக்க வரல உங்கள் வீட்டுக்கு, உங்களை டவுட்ஃபுல் சிட்டிசன் டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்தியன் பிரஜையா இல்லையான்ட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு அரசாங்கத்தில், ஆதார் கார்டு வச்சா இல்லை, ஆதார் கார்டு செல்லாதுன்ட்டார் ஹோம் மினிஸ்டர், பாஸ்போர்ட் செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது. இப்போ என்ன தான் செல்லும், அது அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க ரூல்ஸ் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அசாமில் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சாங்க, 1971 ஒரு கட் ஆஃப் டேட் அசாமுக்கு வச்சாங்க. 1971 பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் வந்தவங்கள, 1971 அப்புறம் வந்தவங்களை நாங்கள் வெளியே அனுப்ப போகிறோம், 1917 முன்பு இருக்கிறவங்கள நாங்கள் வச்சுக்குவோம். அப்போ 1971 முன்னாடி வந்தவங்க நிரூபிக்கணும், இங்கே வந்தோம், இது என் குழந்தைங்க, வந்தவங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் இந்த சம்மந்தம் இருக்குன்னு நிரூபிக்கணும். இது எப்படி நிரூபிக்கிறது? இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 1947 கூட டேட் வச்சிடலாம், கட் ஆஃப் டேட்டு 1947 முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வான்னு சொல்லலாம். என்ன பண்ணுவீங்க? சரி, என்பிஆர் என்ன, என்பிஆர் ஆல்ரெடி ஃபோர்ஸில் கொண்டு வரோங்கிறாங்க. என்பிஆரில் உங்களுக்கு டவுட்ஃபுல் சிட்டிசனாக மார்க் பண்ணுறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் மேட்ச் ஆக மாட்டேங்குதுங்க, என்னோடய பர்த் சர்டிஃபிகேட்டும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, டேட் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஐ கேன் பி டிக்ளேர்ட் இல்லீகல், வெரி கிளியரில் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிடலாம், என்னெல்லாம் இல்லீகல் சிட்டிசன் டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அஸ்ஸாமில் என்ஆர்சி ப்ராசஸ் நடந்தபோது ஃபாரின் ட்ரிபியூனல்னு வச்சாங்க, அந்த என்ஆர்சியில் யார் முடிவு எடுத்தாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் வந்தது, 6 கோடி மக்கள் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கல்ல, அப்போ லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு லாயர்ஸை நியமிச்சாங்க. எந்த லாயர் அதிகமாக அட்வொகேட்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் யார் அதிகமாக ரிஜெக்ட் பண்ணாங்களோ அப்ளிகேஷனை, அவங்கள ரிட்டைன் பண்ணாங்க. யார் ஏற்றுக்கிட்டாங்க, நீ குடிமகன்ட்டு அதிகமாக ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அரசாங்கத்தோட நோக்கமே என்னென்னா, இங்கே தொல்லை பண்ணு, இந்த குடிமகனை எவ்வளோ தொல்லை பண்ண முடியும் அவ்வளோ பண்ணு, தொடர்ந்து பண்ணு. ஸோ இதில் ரொம்ப கிளியராக இருங்க, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இது மூணுமே கொடுமையான சட்டங்கள், இப்போ நாட்டுக்கு தேவையில்லாத சட்டம். யாருமே வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ஹிந்துஸோ இல்லை இந்த ரெஃப்யூஜிஸோ யாருமே சிட்டிசன்ஷிப் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. பழைய சட்டங்களே நல்லா இருந்தது, அதில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கலாம். 5 விஷயத்தில் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஒன்று, நீங்கள் இங்கே பிறந்திருந்தா, நேச்சுரலைசேஷன், இங்கேயே ரொம்ப நாள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தா. இப்போ ரொம்ப நீண்ட காலமாக வாழ்ந்தனால அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, யார் வேணான்னு சொன்னாங்க? யாருமே வேணான்னு சொல்லலை, யாருமே எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்களா? நீங்கள் பாகிஸ்தான் ஹிந்துஸ்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறீங்கன்ட்டு இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்திருக்கா? இல்லை, நடந்ததில்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா, நீங்கள் முஸ்லீம்ஸ் பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுல பிரச்சனை எங்கே இருக்குன்னா, நீங்கள் என்ஆர்சி கொண்டு வரப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, என்பிஆர் கொண்டு வரப்போ நீ என்ன வந்து இதில் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் இல்லை, ஒரு ஒரு குடிமகனுமே எப்படி டிமானடைசேஷனில் ஒரு ஒருத்தருமே போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் போய் கட்டணும் பேங்க்கில், இப்போது ஒரு ஒருத்தருமே தன்னோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணும். அப்போ சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வேலைக்கு ஆகாது, உங்கள் அப்பா அம்மா பாட்டை முப்பாட்டை எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவான். சரி, பை சான்ஸ் நீங்கள் டிக்ளேர் ஆகிட்டீங்க நீங்கள் டவுட்ஃபுல் சிட்டிசன்னா, உங்கள் வேலை போச்சா, சொத்து போச்சா, பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் போச்சா, நீங்கள் எந்த விதமான பரிமாற்றம் பண்ண முடியாது இல்லை இந்த நாட்டில், எந்த சட்டத்துக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இந்த 1 கோடி ரூபா தயவுசெய்து பிஜேபி ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு நம்பர் நான் பார்த்தேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 9003-4408 ஏதோ போட்டிருந்தது போஸ்டரில். கிறுக்கு பசங்க, 1 பைசா கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அப்போ கூட ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள். இது சிம்பிளான பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓப்பனாக குழந்தை கூட சொல்லும், இது பாதிக்கக்கூடிய சட்டம், தேவையில்லாத சட்டம். இந்த தருணத்தில் இந்த நாடு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது, அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது, வேலை வாய்ப்பு இல்லாத போது, தொழில் இல்லாத போது, விவசாயம் பாதிக்கப்படும் போது, உச்சக்கட்ட விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழி பார்க்க சொல்லுங்கள். இந்த ஆள் மோதி டன்னு டன்னு டன்னுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான், அது டன் டன் உண்மையான வேலை செய்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் உனக்கு தகுதி இருக்கா? நன்றி.